ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேடிஎம் D125cc. வண்டியில் ப்ராப்ளம் என்னென்னா, பேட்ரி சார்ஜ் ஆகலை. மீட்டர் பார்த்தாலே தெரியும், வண்டியில் வந்து பேட்ரி வந்து 12 வோல்ட், அந்த 12 வோல்ட் தான் கரெக்டாக காட்டுது. பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா 14 வரைக்கும் பவர் வரணும், இதில் வரலை. டியூக்கு பொறுத்தளவுக்கு பேட்ரிக்கு சார்ஜ் இல்லைனா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மேக்னெட் காயில் தான் ப்ராப்ளம் வரும். இப்போ மேக்னெட் காயில் கழட்டி ஈஸியான முறையில் எப்படி செக் பண்ணுறதுனா வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மேக்னெட் காயில் சாக்கெட்டு, ஆர்ஐ யூனிட்டுக்கு போகிறது. அதை கழட்டிட்டு மேக்னெட் கேஸ் கழட்டி வெளியில் எடுத்துக்கலாம். மேக்னெட் காயில் கழட்டியாச்சு. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது சிம்பிளான மெத்தடு தான். ஒரு பேட்ரிலேருந்து எர்த் ஒயர் எடுத்து இந்த மேக்னெட் கேஸில் கொடுத்துடணும். பேட்டரியோட மெயின் லைன் எடுத்து காயிலோட மெயின் லைனில் கனெக்ட் பண்ணோம்னா காயில் வீக்காக இருந்தாலும் இல்லை ஷார்ட் ஆகலாம் தெரிஞ்சு போயிடும். இப்போ கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். காயில் ஸ்பார்க் ஆகுது பாருங்கள். காயில் தான் ஃபால்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மூணு லைனு பாசிட்டிவ் லைன் வரும், அது மூணுமே செக் பண்ணணும் கரெக்டாக இருக்குன்ட்டு. இது ரெண்டாவது லைன் நல்லா இருக்குது, ஸ்பார்க் ஆகல. மூணாவது லைனும் கரெக்டாக இருக்குது, ஸ்பார்க் வரல. ஆனால் ஒரு லைன் உங்களுக்கு ஷார்ட் ஆகிடுச்சுனா காயில் வீக்கு தான், காயில் மாற்றி தான் ஆகணும். இப்போ காயில் தான் ஃபால்ட்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பழைய காயில் கழட்டிட்டு புது காயில் மாற்றிடலாம். காயில் புதுசு மாற்றியாச்சு. இப்போ பேட்டரிக்கு பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டோட நின்றுச்சு, பவர் ஏறல. இப்போ பாருங்கள் 13 வரைக்கும் ஏறுது. 13 ரைஸ் பண்ணோன்னா 14 வரைக்கும் ஏறும். பேட்டரி சார்ஜ் கரெக்டாக ஏறும்.